பார்த்திபன் அவருடைய ட்ரீம் ப்ராஜெக்ட், அவரே எழுதி இயக்கி நடிச்சு லாஸ்டாக தியேட்டரில் வெளிவந்த இரவின் நிழல். இந்த படம் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் நான் லீனியர் சிங்கிள் ஷாட் மூவி அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணி தியேட்டருக்கு கொண்டு வந்தாங்க. ஆனால் வெளிவந்ததுக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கல, படமும் அட்டு ஃப்ளாப்பு. தியேட்ரிக்கல் ரெவன்யூ அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 50 லட்சம் ரூபா மட்டும்தான் அவருக்கு ரிட்டர்னே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இரவின் நிழல் எப்போ தான் ஓடிடியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் அவ்வளோ காத்துக்கிட்டு இருந்தோம், கேட்டு கேட்டு வெறுத்து போயிட்டோம். நம்மளும் சொல்லியிருந்தோம், இந்த படத்தை எவனும் வாங்கலை, இந்த படம் ஓடிடியில் வராது, யாரும் எதிர்பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி யாருமே கேட்கல. திடீர்னு அவர் சொன்னாப்பில் இன்றைக்கி நாளைக்கு அமேசான் ப்ரைமில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி. அதுக்கடுத்து இன்னொரு உருட்டு, ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ, அதனால் அந்த படத்தை ஸ்க்ரீனிங் பண்ணலை, போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி. அதுக்கடுத்து இன்னொரு உருட்டு, பொன்னியின் செல்வன் படம் வந்துருச்சு, அதனால் இந்த படத்தை நான் அடுத்த வாரம் ப்ரீமியர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. அடுத்த வாரமும் வந்துருச்சு, படம் இன்னும் வரலை. என்ன ப்ரோ படம் வருதுன்னு சொன்னீங்க, இன்னமும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் அந்த வீடியோலேயே சொல்லிட்டேன், இதை நான் சொல்லலை, அவர் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தை யாருமே வாங்கலை, அந்த படத்தை வாங்கின மாதிரியும் தெரியல. அவர் என்னமோ உருட்டிக்கிட்டு இருக்காரு, ஒரு பக்கம் உருட்டிக்கிட்டு இருக்கட்டும். ஸோ அந்த படம் வந்தால் என்ஜாய் பண்ணுங்கள், வரலனா என்னை கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அவர் இந்த வாரம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்பில் இன்னமும் படம் வரலை. என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, நானும் அதே தான் திருப்பி கேட்பேன், என்னாச்சுன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியாது. ஒரு புதுவிதமான உருட்டு ஒன்று கிரியேட் பண்ணி கூடிய சீக்கிரம் அவர் சொல்லுவாப்பில், அவர் சொன்னதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். என்ன சொல்லுவார், வரும் வெள்ளிக்கிழமை உங்களுக்காக அமேசான் பிரைமில் இரவின் நிழல் அப்படின்ற மாதிரி ஒரு உருட்டு உருட்டுவாப்பில். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் என்னென்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.